கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டா சிபி 300R. இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்போர்ட் ரெட்ரோ ஸ்டைலில் மேனுஃபேக்சர் பண்ணது. இன்டர்டைல் மெஷர்மெண்ட் யூனிட் IMU அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ டெக்னாலஜி இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னடா டெக்னாலஜின்னு கேட்குறீங்களா? இதோட மேஜர் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெஷரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலுக்கு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரேக்கிங்கை சேஃபர் ஜோனில் கொண்டுட்டு வரும். இந்த சிஸ்டம் வேறு எந்த பைக்லையும் இப்போ வரைக்கும் கொண்டுட்டு வரல, இந்த ஒரு பைக்கில் மட்டும்தான் இருக்குது. இந்த பைக்கில் USD ஃபோக் அண்டு ஃப்ரீ லோட் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிற அளவில் உங்களுக்கு வந்து மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. லோ வெயிட் செக்மெண்ட்லேயே ரொம்ப கம்மியான வெயிட் இருக்கிற ஒரே பைக் பார்த்திங்கன்னா இந்த பைக் தான். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 147 kgs தான். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 10 liter மட்டும்தான். ஆன்ரோடு ப்ரைஸ் 3.13 lakhs வருது. இதில் மேஜராக இன்னொரு விஷயத்தை சொல்லியே ஆகணும், பின்னாடி உட்காரக்கூடிய பில்லியன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இது நான் சூட்டபுள் ஆகாதுங்க லாங் ரைட்ஸ்க்கு மேஜராக. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ பார்த்துடலாமா? இது 286 cc 4-valve DOHC என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பவர் 31.4 hp 9000 rpmலையும் டார்க் வந்து 27.5 Nm 7500 rpmும் ப்ரொடியூஸ் பண்ணும். போர் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா 76.0 mm, ஸ்ட்ரோக்கு 63.043 mm கொடுத்துருக்காங்க. கம்ப்ரெஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 10:7.1 கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன்றும் அவ்வளோவா இல்லைங்க, சொல்கிற அளவுக்கு 157 mm தான் கொடுத்துருக்காங்க. சீட் ஹைட்டு 800 mm கொடுத்துருக்காங்க. 6 gear box கொடுத்துருக்காங்க ஸ்பீடில். அண்ட் 12-channel ABS யூஸ் பண்ணியிருக்காங்க வித் டிஸ்கோட, அதான் நான் சொன்னேன் இல்லையா IMU அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் ஃப்ரண்ட்டு டயர் 110x70R17, ரியர் டயர் 150x60R17, டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க, அலாய்வில் கொடுத்துருக்காங்க, புதுசாக டிசைன் பண்ணியிருக்காங்க மஃப்லர். இதோட டைப்பே புதுசாக இருக்குது.